நோயில்லா மனிதர்களே இல்லை என்னும் அளவுக்கு நோய்கள் மனித குலத்தை ஆட்டுவிக்கின்றன. உணவு நீருக்கு அடுத்து நோய் உருவாகும் காரணங்களில் சுற்றுச்சூழல் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள உயரிய பிராண சக்திகளை கொண்டு நோய்களை குணமாக்கும் வழிமுறையில் பிரமிடும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தியை மக்கள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியையொட்டிய தமிழக பகுதியான புதுக்குப்பத்தில் பிரமிடு வடிவில் அமைய பெற்றுள்ளது காரணேஸ்வரர் நடராஜர் கோவில். கடலையொட்டி இயற்கையும் அமைதியும் நிறைந்த சூழலில் நிறுவப்பட்டுள்ள இக்கோவிலில் வழிபாடு செய்து தியானம் மூலம் பிரபஞ்ச சக்தியின் நன்மையை பெற தினமும் சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டுமின்றி வெளியூர் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். காலை மாலை என இருவேளையும் பூஜை நடக்கும் இக்கோவிலில் தவறாமல் நந்திக்கு பிரதோஷ பூஜையும் நடத்தப்படுகிறது. வழக்கமாக சிவன் கோவில் அமைப்புகளில் லிங்கத்தை பார்த்தபடி நந்தி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு சிவலிங்கத்திற்கு பின்னால் நந்தி சிலை அமைய பெற்றுள்ளது. இங்கு ஆனந்த தாண்டவ நடன கோலத்தில் வீற்றிருக்கும் நடராஜருக்கு மண்டலத்திற்கு மண்டலம் சாற்றப்படும் ருத்ராட்ச மாலையிலிருந்து வழங்கப்படும் ருத்ராட்சமும் தனி சிறப்பு பெற்றது. இந்த பிரமிடு வடிவத்தில் இருக்கிறதான் இதனுடைய சிறப்பு அம்சம். பிரமிடுக்குள்ள நடராஜரை வச்சு வணங்கக்கூடிய ஒரே கோயில், நமக்கு தெரிஞ்ச ஒரே கோயில் இந்த ஒரு கோயில் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமிடு என்பது வந்து பிரபஞ்ச சக்தியை உள் அதிகபட்சமாக இழுத்து தரக்கூடியது. அந்த பிரபஞ்ச சக்தியினோட ஆற்றல் அதிகபட்சமாக இருக்கிறதுனால அந்த சக்தியை நாம் நம்ப நன்மைக்காக பயன்படுத்திக்கலாம். ஒன்று பிரார்த்தனை வேண்டுதல்கள் செய்வதற்காகவும், இன்னொன்று நம் தியானம் செய்வதற்காகவும், மேலும் நம்ம வந்து அங்கே வந்து நம்ம உள் இருந்தாலே நம்ம உடலில் உள்ள நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி பிரபஞ்ச சக்தி எனக்கூடிய அந்த பிரமிடு சக்திக்கு உண்டு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பிரமிட் கோவிலில் தியானம் செய்து பயனடைந்தவர்கள் ஆண்டு கணக்கில் தங்களது தியானத்தை தொடர்ந்து வருகின்றனர். இறைவனை துதிக்குவோம், நமது எண்ணங்கள் நிறைவேற இறைவனை வேண்டுவோம். இதுக்கு இந்த இடம் உகந்ததாக இருக்கிறது. கோயிலின் உள்ளிருப்பது நடராஜ சிலை. நடராஜன் சிலையை பற்றி அனைவரும் அறிவர். அவர் ஆனந்த தாண்டவம் என்று சொல்லி அதில் அவர் மனம் லயித்திருப்பதாகவும், அதே போலவே நமக்கும் மனம் லயித்து அங்கு இறைவனை வேண்ட ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கிறது. இதற்காகவே நாங்கள் இங்கு வருகிறோம். கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறோம். தியானம் பண்ணும்போது இந்த பிரமிடோடைய அமைப்பு வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து 3 டைம்ஸ் வந்து ரைஸ் பண்ணி தரும்ன்றது சயின்ஸில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதுக்காக வந்து சாமியை கும்பிட்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் மன நிம்மதிக்காகவாது இந்த கோயிலுக்கு 2 வருஷ காலமாக வந்துட்டுருக்குறேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. 7 வருஷமாக இந்த கோயில் நான் வந்து இருக்கிறேன். வந்ததுனால ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு வரதுனால. அப்புறம் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நிறைய ஏற்பாடுகள் கோயிலில் வந்ததுனால நடந்துன்னு இருக்குது. கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துலேயும் நல்ல ஒரு நன்மை நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்ததுனால. புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் கனகசெட்டிக்குளம் சென்று புதுக்குப்பம் பிரமிடு நடராஜர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஷேர் ஆட்டோ மூலம் 5 நிமிடங்களில் கோவிலை அடைந்து விடலாம். நீங்களும் புதுச்சேரிக்கு வாங்க, கருணேஸ்வரர் நடராஜரை தரிசித்து பிரமிடின் பிரபஞ்ச சக்தியை தியானத்தின் மூலம் பெற்று திரும்பலாம்.